கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக இரவு நேரங்களில் பூட்டியிருக்கும் கோவில் மற்றும் வீடுகளை குறிவைத்து தங்க நகைகள் குத்து விளக்குகள் வெண்கலத்திலான கோயில் பூஜை பொருட்கள் உள்ளிட்டவற்றை மர்ம நபர்கள் திருடிச் செல்வது தொடர்கதையாக இருந்து வந்துள்ளது. இதுகுறித்த புகார்கள் அதிகரிக்கவே தனிப்படை அமைத்து போலீசார் கண்காணிப்பை தீவிரப்படுத்தினர். சில தினங்களுக்கு முன் ஆசாரிப்பள்ளம் பகுதியில் உள்ள கோவில் ஒன்றில் குத்து விளக்கு மற்றும் பூஜை பொருட்கள் திருடு போனதாக தகவல் வரவே அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்துள்ளனர். அப்போது இரண்டு இருசக்கர வாகனங்களில் நான்கு பேர் கொண்ட கும்பல் நள்ளிரவில் தெருக்களில் சுற்றி திரிந்தது தெரியவந்தது. வழிநெடுக உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து கொண்டே சென்றபோது சடையால்புதூர் பகுதியில் ஒரு வீட்டிற்குள் திருட்டு கும்பல் நுழையும் காட்சிகள் அதில் பதிவாகியிருந்தன. சத்தமில்லாமல் போலீசார் அந்த வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது பல்வேறு இடங்களில் திருடு போன பொருட்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்க நடுவே ஒரு நபர் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்துள்ளான். அவனை தட்டி எழுப்பி விசாரித்த போது வெள்ளிச்சந்தை பகுதியைச் சேர்ந்த பிளம்பர் அனீஷ் ராஜன் என்பது தெரியவந்தது. அவனை கைது செய்து வெண்கலம் தங்கம் வெள்ளி என சுமார் 600 கிலோ அளவிலான பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். அனீஷ் ராஜனின் கூட்டாளிகள் 3 பேரை தேடி வருகின்றனர். இதே அனீஷ் ராஜன் கடந்த பிப்ரவரி மாதம் மென்பொருட்கள் விற்பனை செய்யும் கடை ஒன்றில் திருட்டில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் வெளியிட்டுள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளாக நண்பர்களுடன் சேர்ந்து பூட்டிய கோயில் மற்றும் வீடுகளை குறிவைத்து திருட்டில் ஈடுபட்டதாகவும் திருடிய பொருட்களை விற்பனை செய்து அதில் கிடைக்கும் பணத்தில் உல்லாசமாக இருந்து வந்ததாகவும் அனீஷ்ராஜன் கூறியதாக போலீசார் தெரிவித்தனர். இதுவரை 24 இடங்களில் திருட்டை அரங்கேற்றி உள்ளதாக கூறும் அனீஷ்ராஜன் 25வது திருட்டை வெற்றிகரமாக அரங்கேற்றி வெள்ளி விழா கொண்டாடவிருந்த நேரத்தில் போலீசில் சிக்கியது குறிப்பிடத்தக்கது.